சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்பொழுது அப்படின்ற பதிவில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது நிறைய அப் அண்ட் டவுன்ஸை வந்து லைஃப்பில் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு சில கிரகங்களுடைய தசாபுக்திகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகளாக அமையும் ஸோ அந்த வகையில் கும்ப லக்னத்திற்கு யார் யோகராக செயல்படுவார் எந்த தசாபுக்திகள் மிக சிறப்பை தரும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேலே இருக்க சாட் பாருங்க ஸோ இந்த சாட் உங்களுடைய ஜாதகத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து உங்களுடைய ராசி கட்டத்தில் அங்கே நான் கும்பம்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே லக்னம் லா அல்லது ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அப்படி இருந்தால் நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் கும்ப லக்னத்திற்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் காலச்சக்கரத்திற்கு பதினொன்றாவதாக வருகின்ற லக்னம் ராசி தான் இந்த கும்ப ராசி மகர லக்னத்திற்கும் அதிபதி சனி பகவான் கும்ப லக்னத்திற்கும் அதிபதி சனி பகவான் ஸோ கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகுகேதுக்கள் இருக்கக்கூட பகைன்ற நிலை கிடையாது நட்பு நிலையை பெறுவார்கள் சூரியன் கும்ப லக்னத்திற்கு சூரியன் வந்து பகை என்ற நிலையும் குருவும் சந்திரனும் செவ்வாயும் சமநிலையை பெறுவார்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா பன்னிரெண்டாம் ஆதிபத்தியத்துக்கும் அவரே அதிபதியாக வர்றதுனால அதாவது லக்னாதிபதியாக இருந்தாலும் பாபராகவும் இந்த லக்னத்திற்கு வருவார் இதில் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய முழு சுபர் கேந்திர கோணாதிபதி அப்படின்னா சுக்கரன் சுக்கரனுடைய திசை அப்படின்றது ஸோ சுக்கரன் அப்படின்றது கும்ப லக்னத்திற்கு முழு சுபர் முழு யோகர் புதனை பார்த்திங்கன்னா அரையோகராக செயல்படுவார் ஏன்னா புதனை பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்தில் ஐந்து எட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால புதன் பாபர் ஆவார் செவ்வாய் பார்த்திங்கன்னா சமநிலையை பெற்றாலும் சனிக்கு எதிரி என்ற முறையில் பாபத்துவம் அப்படின்ற விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்கும் ஸோ கும்ப லக்னத்தின் வடிவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறை குடத்தை தோளில் சுமந்த ஒரு மனிதனோட வடிவம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ கும்பல் லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய துறைகளில் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி நிறைய தர்ம சிந்தனை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் தெய்வ காரியங்களுக்கு நிறையா செலவு பண்றது சுப காரியங்கள் இது எல்லாமே வந்து இவர்களுக்கு பிடித்த விஷயம் ரொம்ப அடக்கத்தோடு இருக்கிற மாதிரி தெரியும் பட் இருந்தாலுமே தற்புகழ்ச்சி அப்படின்றது இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு கும்பலாக இருக்காங்க அப்படின்னா தன்னை வந்து உயர்த்தி பேசிக்கொள்வார்கள் அதாவது தற்புழற்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கான விஷயம் இன்றைக்கி செஞ்சிடணும் அப்படின்ற குணமே இருக்காது மறுநாள் மறுநாள் அப்படின்ற தள்ளி போடுற ஒரு குணம் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ அது வந்து இவர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் ஒரு காரியம் முடிக்கணும்னா அந்த லாஸ்ட் மினிட்ல தான் போய் அதுக்கு ரொம்ப வேக வேக வேகமாக அந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஒரு முடிவு வந்து கரெக்டாக தெளிவாக எடுக்க முடியாது ரொம்ப குழப்பி குழப்பி அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க சரி நம்மளால் தான் முடிவெடுக்க முடியலையே இன்னொருத்தவங்க கிட்ட கே கேட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க ஏன்னால் வந்து தன்னை பற்றி வந்து மற்றவர்கள் குறைவாக மதிப்பிடக்கூடாது அப்படின்ற எண்ணமும் வந்து இவர்களுக்கு இருக்கும் ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன தேவையோ அதற்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க சம்பாத்தியத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு சீரான ஒரு நிலை அப்படின்றது வந்து இருக்காது அடிக்கடி ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது வேலை இருக்கும் சம்பாத்தியம் இருக்கும் சில சமயம் அந்த சம்பாத்தியம் அப்படின்றது வந்து இருக்காது இருக்கிறவங்க கிட்டே இவங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி வீட்லேயும் சரி கூட இருக்கவங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சுயநலம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கடக சிம்மை மகர கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அப்படின்றது வந்து சரியாக இருக்காது இவர்கள் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஸோ வாழ்க்கை இவங்களுக்கு வேணும் இல்வாழ்க்கை வேணும் அப்படின்னா இவங்க விட்டு கொடுத்து தான் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் கும்ப லக்னம் அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் ஸோ கும்ப லக்னத்திற்கும் அதிபதி சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் தான் ஸோ ஒரு ஜாதகர் வந்து ஒரு யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவத்தின் அதிபதிகள் வலுப்பெற்று ஒரு திசை நடத்தக்கூட அந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தையும் யோக நிலையையும் ஒரு நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கும்ப லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கும்ப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னாதிபதியும் சனி பகவான் தான் பனிரெண்டாம் அதிபதியும் சனி பகவான் தான் விரையாதிபதியாகவும் லக்னாதிபதியே வர்றதுனால இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய அதாவது சம்பாத்தியமும் இருக்கும் அதே மாதிரி அந்த அளவுக்கு இவர்கள் இவர்கள்கிட்ட இருக்கும் பொதுவாகவே கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இப்போ சனி திசையெல்லாம் நடைபெறுது அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து சம்பாதிக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதனால அந்த சனி திசை வந்து இவர்களுக்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளியில இருந்தால்தான் இவர்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்கும் இப்போ சனி திசை நடக்குது அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்களை வந்து இவர்களுக்கு எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் குடும்பத்திற்காகவும் சரி மற்ற விஷயங்களுக்காகவும் நிறைய செலவு பண்ணுவாங்க மருத்துவமனை செலவுகள் இருக்கும் நிறைய ஏகப்பட்ட ஒரு விரயங்களை சந்திக்கும் காலகட்டமாக இருக்கும் ஒருவேளை சனி பகவான் மறைந்த சுபத்துவம் பெற்ற இப்போ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகத்தில் இருந்தால் அது ஒரு சிறப்பான மேன்மையை வந்து அந்த ஜாதகருக்கு தரும் ஸோ அந்த சனி திசை காலகட்டங்களில் அதிகப்படியான ஒரு விரயங்களைத்தான் தருவார் ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் வரும் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே சட்டுன்னு இறங்கிடுவாங்க ஸோ அந்த விஷயம் அப்படின்றது வந்து கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி திசை காலகட்டத்தில் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ கும்பலக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியான குரு பகவானுடைய திசை அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இந்த பொருளாதார மேன்மை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுறீங்க இல்லை வேலை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தொழிலுக்குரிய லாபம் சிறப்பாக இருக்கும் வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்த பதவி உயர்வுகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய நெருங்கிய நண்பர்களால் உதவி சொந்த பந்தங்களால் உதவி குடும்பத்தில் வந்து ஒரு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி இதெல்லாமே வந்து இந்த குரு திசையில் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் தான் கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் தனியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கடுமையான பகைவர் என்றாலும் தொழிலை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த செவ்வாய் திசையில் தான் இருக்கு இந்த செவ்வாய் திசையில் ரொம்ப கடினமான உழைப்பை போட்டு ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மேன்மை அடைந்து விடலாம் அதே மாதிரி அந்த தொழிலில் கடின உழைப்பு இருக்கணும் மூன்றாம் அதிபதியாகவும் வரதுனால நிறைய அலைச்சல்கள் குழப்பங்கள் பிரயாணங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா செவ்வாயானவர் தைரிய வீரியஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் கர்மஸ்தான அதிபதி அப்படின்றதுனால ஸோ எடுக்கிற முயற்சிகளை உங்களுக்கு தயக்கம் இருக்காது ஸோ நிறைய முயற்சிகளை எடுத்து எடுத்து அடுத்த கட்டத்திற்கான ஒரு விஷயத்தை பத்தி இந்த காலகட்டத்துல யோசிப்பீங்க செவ்வாய் உங்களுக்கு நன்றாக இருந்து ஒருவேளை மறைந்து சுபத்துவமாகின்ற வேலையில் நல்ல தொழிலில் ஒரு உயர்வை கொடுப்பார் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பார் அதற்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா திசை சுக்கரன் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்திற்கு நான்கு ஒன்பதுக்குரியவர் நான்காம் இடம் குறிப்பிடுவது தாயார் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதெல்லாத்தையும் குறிப்பிடுவது ஒன்பதாம் இடம் குறிப்பிடுவது பாத்தீங்கன்னா பித்ரு பாக்கியஸ்தானம் சோ தந்தையை பற்றி குறிப்பிடக்கூடியது உங்களுடைய பாக்கியத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது ஒன்பதாம் இடம் ஸோ அப்போ தாயால ஒரு மேன்மை அடையணும் தந்தையால ஒரு மேன்மை அடையணும் அப்படின்னா சுக்கரதிசை அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு தடைப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு முழுதாக முடிந்து ஒரு நல்ல பலன்கள் நல்ல வளமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா உண்டானது இந்த சுக்கரதிசை தான் நிறைய ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் நினைச்ச மாதிரி கார் வாங்குறது நினச்ச மாதிரி ஒரு வீடு கட்டுறது ரொம்ப லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தந்தையால் ஒரு அனுகூலம் ஆன்மீக ரீதியிலான பிரயாணங்கள் அதே மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த திசை காலகட்டத்தில் உங்களுக்கு சுக்கரன் சுபமாக ஒரு நல்ல அமைப்புகளில் இருந்தால் நடைபெறும் ஏன்னா சுக்கர திசை அப்படின்றது உங்களுக்கு கேந்திர கோணாதிபதியோட திசை சுக்கரன் நன்கு பலம் வாய்ந்து இந்த திசை நடக்கக்குள்ள மிக சிறப்பாக இருக்கும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்ரன் என்பவர் பார்த்திங்கன்னா பெண்களுடைய தொடர்பை அதிகப்படியாக ஏற்படுத்தக்கூடியவர் இல்லைங்களா ஸோ பெண்களுடைய தொடர்பால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்கும் பெண்களால் மேன்மையும் இருக்கும் பெண்களால் உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கும் குக்கரன் தான் வந்து உங்களுக்கு பதகாதிபதியாகவும் வருவார் ஸோ அதனால் பெண்கள் விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் அதாவது ஊர்வ புண்ணிய புத்திரஸ்தான அதிபதி மற்றும் ஸ்தான அதிபதி அதாவது எட்டாம் அதிபதியாகவும் புதன்தான் வருவார் ஸோ இந்த எட்டாம் இடம் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா விபத்து கண்டம் வம்பு வழக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஆயுள் எல்லாமே குறிப்பிடுவது எட்டாம் இடம் ஸோ அப்போ ஐந்து எட்டுக்கும் ஒரே ஆதிபத்திய கிரகம் இந்த புதன்தான் இந்த இரண்டு ஆதிபத்தியங்களுக்கும் ஒரே அதிபதி புதன்தான் இந்த புதன் திசை நடக்கக்குள்ள இந்த இரண்டு விஷயங்களுமே நடக்கும் அதாவது ஒரு பீரியட்ல நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அந்த பிரச்சனைகளையும் இந்த புதன் திசையிலேயே வந்து நீங்க தீர்த்துக்குவீங்க அதே மாதிரி குழந்தைகளால உங்களுக்கு மனமகிழ்ச்சி இருந்தாலும் குழந்தைங்களால நிறைய பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ புதன் தசை நடைபெறுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா கவனமாக போகிறது அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு மாரகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி புத்தியோ இந்த அட்டமாதிபதி திசையோடு சேர்ந்து வரக்குள்ள இன்னும் கவனமாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துறதுன்றதும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வேற ஒருவருடைய சொத்துக்கள் வாரிசு இல்லாத சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே வந்து புதன் திசை அப்படின்றது வந்து உங்களுக்கு தரும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரனுடைய திசை சந்திரன் பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தான அதிபதி ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அதே மாதிரி நோய் பிரச்சனைகளை தரக்கூடியவர் எல்லாமே வந்து சந்திரன் அதனால சந்திர திசை நடக்கும் காலகட்டங்களில் மிக கவனமாக இருக்கிறது அப்படின்றது அவசியம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியான சூரிய திசை சூரிய திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது கூட்டு தொழில் இந்த சொசைட்டி இது எல்லாமே வந்து குறிப்பிடக்கூடியது பொதுவாக கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய திசையும் சந்திர திசையும் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மேலான பலன்களை தந்துவிடாது ஸோ அப்போ கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான ஒரு நல்ல எழுச்சியான முன்னேற்றத்தை தரக்கூடிய திசை அப்படின்னா இங்கே குரு திசையை யூஸ் பண்ணிக்கலாம் திசையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இரண்டு திசைகளிலும் இந்த இரண்டு திசைகள் உங்களுக்கு நல்லா இருந்து குரு பகவான் நல்லா இருந்து உங்களுக்கு திசை நடத்துகிறாரு சுக்ரன் நல்லா இருந்து உங்களுக்கு திசை நடத்துகிறாரு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் முடியுமோ அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடலாம் எவ்வளோ உங்களால் சம்பாதிக்க முடியும் எவ்வளோ உங்களுக்கு உங்களால் உயர்வான ஒரு நிலையை அடைய முடியும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்டான முயற்சிகளை பண்ணலாம் ஸோ மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு திசை அப்படின்றது கும்பலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியான சனியோட திசையிலையும் கவனமாக இருக்க வேண்டும் புதனுடைய திசை அதே மாதிரி சூரிய சந்திரர்களோட திசையிலையும் கவனமாக இருக்க வேண்டும் ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்கின்றார்களோ அந்த பாவத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார்கள் அனைவருக்கும் நன்றி